ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ஷன் 1 வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 2. ஸோ படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போன படத்தோட எண்டிங்கில் கடத்தில் குண்டு வாங்கி டெய்லர் அப்படியே பிரிட்ஜ் மேலேருந்து கீழே விழுந்துருவார். பங்களாதேஷில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம். ஸோ பங்களாதேஷில் அந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் இவங்க டீம் அவர் வந்து தூக்கிட்டு வராங்க, துபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ துபாயில் வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாதம் வந்து போயிடுது. ஸோ 9 மாதமும் அப்படியே ஹெவியான ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் நிக் இருக்காங்களா, நிக் தான் வந்து இவர் கூடையே இருந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நிக்கோட தம்பி ஒருத்தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ அக்கா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பக்கம் நம்ம டெய்லரை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டெய்லர் எப்படியோ 9 மாதத்துக்கு அப்புறம் கண் முழிச்சிடுறாரு. ஸோ முழிச்சதுக்கப்புறம் இப்போ உனக்கு கம்ப்ளீட்டான ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பனிப்பிரதேசத்தில் ஒரு இடத்த வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே தான் அவர் வந்து இருந்துட்டு இருப்பார், ஆஸ்ட்ரியா. ஸோ ஆல்ரெடி கழுத்தில் குண்டு வாங்கியாச்சு, கையை உடஞ்சாச்சு, காலெல்லாம் உடஞ்சி பிளேட்டெல்லாம் வச்சாச்சு, வேறு லெவலுக்கு சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ அவர் வந்து அவரோட நாய்க்குட்டி ப்ளஸ் அது இல்லாமல் அவரோட பழைய வீட்டிலேருந்து அந்த விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவர் குழந்தை வந்து, அதாவது இவரோட பையன் வந்து இறந்துருப்பான். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே இவரே பிளேம் பண்ணிட்டு, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து இவர் ஆர்மியில் தான் இருந்திருக்காரு. இந்த விஷயம் போன படத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்லலை, பட் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் ஆர்மியில் தான் வந்து இருந்திருப்பார். ஸோ ஆப்கானிஸ்தானில் அந்த மக்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் சம்திங் அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுக்காக ஒரு மிஷினுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இவர் வந்து அந்த மாதிரி கிளம்பும்போது இவர் பையனுக்கு வந்து லுக்கீமியா கேன்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து செத்துருவான்னு தெரியும், இன்னும் ஒரு ஒரு வர உயிரோடு இருப்பான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இவர் இவரோட மிஷினுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரோட குழந்தைய, அதாவது ஒரு 11 வயசு பையனை வந்து சாகருக்கு விட்டுருவார். அதாவது சாகருக்கு இவர் வந்து இப்படி காப்பாற்ற முடியாது, கடைசி காலத்தில் கூட எல்லாம் போயிட்டாரு. ஸோ அதனாலேயே இவங்க ஒய்ஃப்க்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும். அண்ட் இவர்னால் அங்கே இருந்து தன் பையன் சாகிறத வந்து பார்க்க முடியாமல் ஒரு மாதிரி பயத்திலே வந்து அவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். ஸோ அந்த விஷயம் இவர் வந்து கண்டிப்பாக பாதிச்சிருவான் அவருக்கு தெரியும். ஏன்னா இவரோட குழந்த தான் இவருக்கு எல்லாமே, அவரோட பையன் தான் இவருக்கு எல்லாமே. ஸோ அந்த பையன் கேன்சர் வந்து இறக்க போகிறான் அப்படின்னா எந்த அப்பானாலேயும் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால அவர் வேறு வழி இல்லாமல் தான் இங்கிருந்து அவரோட கொஞ்சம் பீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு மிஷினுக்காக கிளம்பியிருப்பார். ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் நல்லா அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அப்பர் இருக்கும்போது இவர் அப்படியே இந்த இந்த நாட்களத்தையும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்பார். டக்குன்னு அப்போ இவர் வீட்டில் ஒருத்தன் வந்து அப்ரோச் பண்ணுறான். ஸோ அவனோட ஒய்ஃப் மியா தான் வந்து நான் அனுப்பினான். ஸோ ஒரு ஒரு சின்ன மிஷின் இருக்குது, நீ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன மிஷின்னு பார்த்தா மியாவோட தங்கச்சி ஒருத்தங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து, அதாவது இந்த இந்த மிஷின் வந்து வர ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேங்ஸ்டரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களே நாகாசி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களா, அந்த நாசி இருக்காங்களே அவங்களோட ஒரு எக்ஸ்பேண்டபிள் வேர்ஷன் மாதிரி நாகாசி. ஸோ இவனுங்க வந்து ஒரு ஒரு கேங்காக ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு குட்டி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே, அதாவது அந்த நாட்டில் இருக்க போலீஸ் அகேன்ஸ்டாக வந்து பண்ணுறதாகட்டும், ட்ரக்ஸ் விற்கிறது, அப்புறம் மாஃபியா பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் இருக்க எல்லாத்தையும் அவங்களோட ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரியும் இவங்க ஃபேமிலி மாதிரியும் பார்த்துக்கிறதுனால அத்தனை பேர் இவங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, இவங்க கேங்கில் அப்படியே கடைகோடியில் இருக்க ஒரு சோல்ஜர் இருக்கானா, ஸோ அவன் ஃபேமிலியில் அவங்க அம்மாவுக்கு உடம்புச்சிலனா இந்த பக்கம் அந்த டீம் ஹெட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவை போய் பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணி, அதாவது மெடிசன்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். ஸோ அப்போ இருக்கையில் அவங்க ஃபார்ம் பண்ணுற ஆர்கனைசேஷன் வந்து செம ஹெவியாக வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் அவங்க அவங்க ஆர்கனைசேஷனுக்கு நாகாசி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்துக்கிறாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க எல்லாருமே ஃபேமிலி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அண்ட் ஒரே ஃபேமிலியில் வந்து வளர்கிற மாதிரி. ஸோ அவங்க எப்படின்னா அந்த கடவுளோட பேரை சொல்லிட்டு, அதாவது பே அவங்களுக்கு வந்து கடவுள் இருக்காரு, அண்ட் அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன போதையில் இருந்துக்கிட்டு அவங்க அவங்க இடத்துல வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு தாதாக இருந்துட்டு இருப்பானுங்க, அந்த கேங் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் தம்பி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை வந்து பிரிஷனில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. அங்கே அந்த பிரிஷனில் இருக்கும்போதே இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு குழந்தைகள் அப்படின்னு வந்து இருக்கும். அண்ட் அந்த ஒய்ஃப் வேற யாரோ அந்த பக்கம் மியா இருக்காங்களே, அதாவது நம்ம ஹீரோ டெய்லரோட ஒய்ஃபோட தங்கச்சி. ஸோ கேங்ஸ்டர் வந்து பிரிஷனில் இருப்பான்ல, ஸோ அவன் வந்து அவன் ஒய்ஃபான அதாவது மியாவோட தங்கச்சியும் வந்து இவன் பிரிஷன்லேயே வந்து பிடிச்சி வச்சிட்றான். ஸோ அவங்க குழந்தைகளை வந்து அங்கே தான் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக டெய்லரோட பையனோட வயசு தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் அவன் உயிரோடு இருந்தான், டெய்லர் பையன் உயிரோடு இருந்தான், ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் தான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விளாடி இருக்காங்க, ஒரு மாதிரியான பாஸ்ட் இருந்துட்டு இருக்கும். பட் அந்த பையனுக்கு அவங்க அப்பா மேலே ரொம்பவே வந்து பற்று இருக்குது, இந்த நாகாசி மேலே பயங்கரமான ஒரு ஃபெய்த் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்புறக்கில் அவன் வந்து நாகாசி ஓகே ஒரு நல்ல குரூப் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பான். பட் அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க என்னென்ன டார்ச்சர்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இங்கிருந்து வெளியே போயிட்டா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை சும்மா விட மாட்டான். அண்ட் அது போக எப்படினாலும் இவங்களை வந்து கொண்டுருவான் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காகவே அமைதியாக இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்புறம் இருக்கவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றி கொண்டு வரணுங்கிறக்காக மியா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை போய் அப்ரோச் பண்ணி, அண்ட் அந்த ஆள் போய் நம்ம டெய்லர்கிட்ட வந்து
பேசிகிட்டு இருப்பான். அண்ட் அவன் பேர் என்னன்னு சொல்லிருக்க மாட்டாங்க, அண்ட் அவனுக்கு ஒரு பாஸ் இருந்துட்டு இருப்பான், அவன் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 6 வாரம் இருக்குது, நீ அதுக்குள்ளே ட்ரெயின் ஆகிக்கப்பா, இந்த மாதிரி ஒரு மிஷன் இருக்குன்றவாங்க. இவர் அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுப்பார் பாருங்க, புஷ்அப்பில் ஆரம்பித்து 10 கல்லை தர அப்படியே அடிக்க வச்சு ஸ்டாமினா பண்ணுறதுக்காக பஞ்ச் பண்ணுறது அப்புறம் புஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணி 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 அந்த 6 வாரமும் வேறு லெவலுக்கு ட்ரெயின் பண்ணி 6வது வாரத்தோட எண்டிங்கில் இவர் ஒரு கம்பேக் கொடுத்துருவார். அண்ட் இவர் வந்து டக்குன்னு நிக்கிக்கு வந்து கால் பண்ணுறாங்க, அண்ட் நிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மிஷினுக்காக என்னை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ட்டு. அண்ட் நிக்கி இருந்துட்டு நான் தான் உனக்கு ஹெட்டு, நான் தான் வந்து ஆர்டர் பிடிக்கணுங்கும்போது, இல்லை ஓகே அவனுக்கு எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்கு ஒரு வழி இல்லை. ஸோ நிக்கு நிக்கோட தம்பி அண்டு இவர் டெய்லர் 3 பேரும் சேர்ந்து இந்த மிஷினுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ப்ரிசனுக்கு வந்து போகிறாங்க. அண்டு இங்கே தான் தரமான ஒரு ஆக்ஷன் சம்பவம் வந்து காத்துட்ருக்கு. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணியாச்சு, உள்ள ஒரு ப்ரிசன் கார்டை வந்து இப்படி பேசியாச்சு. ஸோ அவனோட ஹெல்ப் முறையுமே அப்படியே உள்ளே போயிட்டாங்க. அண்ட் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வரும்போது அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்குமாச்சேன். ஸோ அவன் வந்து கொஞ்சம் அப்பா அப்பான்னு சத்தம் போட பக்கத்தில் இருக்க செல்மெட் எழுந்திரிச்சிருவான். அண்ட் எந்திரிச்சவன் உஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கொடுக்க பிரிசன் பூரா சவுண்டாக கலந்துது. அண்ட் அங்கே வந்து பிரிசன் பிரேக் டவுன் அப்படிங்கிறது நடக்குது. பிரிசன் அந்த எல்லாமே உடஞ்சி எல்லா கைதிகளையும் வெளியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இவங்களால தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் எல்லா பக்கத்துலேருந்து போலீஸ் உள்ள வரக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் பிரிசனில் இருக்கிற கைதிகள் ஒரு பக்கம் பூரா அடிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இவர் எப்படி இவங்க 3 பேர் அதாவது இந்த குழந்தை 2 பேர் அண்ட் அவங்க அம்மா 3 பேர்த்தையும் காப்பாற்றி ஒரு மாதிரி சேஃபாக கூட்டுகிட்டே வந்துட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிடும். ஸோ இவர் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் போட்டு விட்டு விட்டுன்னு வெட்டு சுட்டு சுட்டு சுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி மாஸ்க் காமிச்சு அந்த பசங்க 2 பேர்த்தையும் அப்படியே காப்பாற்றி வெளியே தள்ளினதுக்கப்புறம் கரெக்டாக இந்த கேங்ஸ்டர் உள்ள வந்துடுறான். ஸோ அவங்க கூட ஒரு 1v1 போடுற மாதிரி ஆகிடுது. அண்ட் அவங்க கூட சண்டை போட்டுருக்கும் போதே இந்த பக்கம் அந்த மியாவோட தங்கச்சி இருப்பாங்கள அதுக்கப்பட்ட டார்ச்சர்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க சார்பில் 2 மண்டையோட போடுறாங்க. அண்ட் கடைசியில் அவங்கள கொள்றதுக்காக இவன் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்மளும் இவனை வந்து போட்டுருவாரு. அண்டு அந்த கேங்ஸ்டரை வந்து கொன்னதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே திரும்ப அந்த பிரிசன் வார் வந்து அப்படியே பிரிசனுக்குள்ளே இருக்கிற பிரிசனர்ஸ்க்குள்ளே வாரே வந்து அப்படியே மேக் ஆகிடுது. அண்ட் இவங்களை கூப்பிட்டு எப்படினாலும் ஒரு மெயின் கேட் வழியாக வெளியே வந்தாகணுமாமா, ஒரு வழி இல்லாமல் மெயின் கேட் வழியாகவே வர்றதுக்காக வந்தால் அங்கே அத்தனை பிரிசனர்ஸுங்க. ஸோ இவர் அப்படியே அந்த காம்பேட் ஸ்கில்ஸ்லாம் இறக்கி ஒரு 200 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க மாற்றி அவனுக்கு ஒருக்குள்ளே போயிடுவார். சண்டையெல்லாம் முடிஞ்சு எப்படியோ இந்த பொம்பளையை காப்பாற்றி மியாவோட தங்கச்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அண்ட் இவங்க வெளியே வந்து கார்லெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது சுற்றி சுற்றி அந்த கேங்ஸ்டரோட அதை அண்ணன் இருப்பான்ல அவனோட கேங் உள்ள இறங்கி அவங்க தம்பி இறந்த செய்தி வந்து இவருக்கு போயிடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்னமோ ஒன்று காப்பாற்றி வந்து ட்ரெயினில் ஏறிடுவாங்க. அண்ட் ட்ரெயின்குள்ளே இவங்களுக்கு வேணுங்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸோ மிஷின் கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி மாசத்தை அவங்க ஒரு ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் இருந்துட்டுருப்பாங்க. அண்ட் ட்ரெயின் போயிட்டுருக்கவே டக்குனு ஹெலிகாப்டர் உள்ள வந்துட்டு ஸோ டெய்லர் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு மிஷின் கன் எடுத்துக்கிட்டு அப்படியே கடற்கரான்னு சுட்டு அந்த ஹெலிகாப்டரை வீழ்த்தி அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் இன்னொரு ஹெலிகாப்டர் இருந்து வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த இன்ஜின்குள்ளே இறங்கிடுவானுங்க. ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே நிக்கு இருந்துட்டு இருப்பாங்க. நிக்கு கூட ஒரு சண்டை வந்துட்டு ஸோ நிக் எப்படியோ ஒன்று 3 பேர்த்தையும் போட்டு அப்படியே கட்டி வச்சு கிளி கிளி கிளின்னு தாரற மாதிரி கிழிச்சிருவாங்க. இந்த ஸ்வீட் பட் சைக்கோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கேட்டிருக்கீங்களா, இவங்க அப்படி தாங்க பார்க்கறதுக்கு தான் அழகாக அப்படியே பார்க்கறக்கே லட்சணமாக இருப்பாங்க. பட்டு சண்டைன்னு வந்துட்டு என்ன விட்டு வெட்டுறாங்க, ஐயோ மனசாட்சி எல்லாமே கிழிச்சறிவாங்க. அண்டு இவங்க எப்படியோ ஒன்று அந்த இடம் வந்தது அந்த ட்ரெயின் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். அண்ட் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் கவுந்து விழுந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் பாதுகாப்பாக காப்பாற்றி எப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படியே எப்படியோ ட்ரை பண்ணி என்னமோ பண்ணி இவங்க என்னமோ ஒன்று அங்கேருந்து தப்பிச்சு ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுவாங்க. அண்ட் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் இப்போ அக்கா தம்பி 2 பேரும் தான் இருந்துருப்பாங்க. அந்த தம்பிக்கெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அடிபட்டிருக்கும், பட் இருந்தாலும் ஸ்டில் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர குறிக்கோளோட இருந்துட்டுருப்பாங்க. அண்ட் அந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல, ஸோ அவன் அவன் ஃபேமிலி அதாவது அவன் ஃபேமிலின்னு சொல்கிறது யார், சுற்றி இருக்கிற அவங்க கேங் மெம்பர்ஸ் தான். அதுலேயும் ரொம்பவுமே அந்த நகாசியிலேயே ஓவராக ஊறி போய் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்தே இருந்துட்டு இருப்பானுங்களே அவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு நாட்டுக்கும் இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கும் சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வந்து டானாக இருந்துட்டு இருப்பாங்க, லாடாக இருந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 30-40 கேங்ஸ்டர்ஸே இருப்பாங்க அந்த இடத்துல. அந்த 30-40 கேங்ஸ்டர்ஸும் தலா ஒரு ஒருத்தனும் ஒரு 400-500 கொலை பண்ணியிருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 30-40 பேர்த்த கூட்டிகிட்டு இந்த பக்கம் இவனுங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரெடியாக இருந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் ஒருத்தர் செத்தான்ல, அவன் பையன் ஒருத்தர் இருந்தான்ல. ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக அம்மாவும் இந்த மாதிரி டைலரும் சேர்ந்து தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி வெறியாயிரும். அண்ட் அவன் வந்து இந்த நாகாசிக்கு கொஞ்சம் விசுவாசியாகவும் இருப்பான்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கால் பண்ணி அவங்க சித்தப்பாட்டை சொல்லிடுறான், இல்லை பெரியப்பா அவர். ஸோ பெரியப்பாட்டை சொல்லிடுறான் இந்த மாதிரி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. அண்ட் அவங்க பெரியப்பா அந்த படையவே ரெடி பண்ணி இங்கே கூப்பிட்டு வரக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் என்னடா தம்பி பண்ணிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லர் ஃபஸ்ட் ஆஃப் பூரா சண்டை கட்டி என்னென்னமோ பண்ணி இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணால் அந்த பையன் பொசுக்குன்னு இப்படி ஒரு சம்பவம் பண்ணி விட்டான்.
அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த ஃப்ளைட் அப்படியே வந்துட்டுருக்கோம், இந்த ஹெலிகாப்டர் அப்படியே வந்துட்டுருக்கோம், அப்புறம் இந்த பக்கம் ஹெலிகாப்டர்லாம் வந்துட்டுருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் ஓகே, இப்போ இவங்களை இந்த பில்டிங்லேயே வச்சு காப்பாற்றணும், அந்த 30-40 கேங்ஸ்டர்ஸ் நல்ல அத்தனை பேர் உள்ளே வந்துருவாங்க. ஸோ ரெண்டு ஹெலிகாப்டர் வரும் மேலே, பில்டிங் மேலே, பில்டிங்க்கு கீழே, அண்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா பக்கம் ராக்கெட் லான்ச்சரு, போலீஸெல்லாம் எப்படினாலும் உள்ளே வந்துருவாங்க. ஏன்னா சிட்டி சென்ட்ரலில் நடக்குது சண்டை. ஸோ அவங்கள தடுக்கிறதுக்காக ஒரு 4-5 கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இடத்த பிரிச்சுட்டு போய் நின்றுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இவங்க ஆக்சுவலாக மூணே பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. சண்டை போடுறதுக்கு மூணு பேர் தான், நிக்கு, நிக்கோட தம்பி, டெய்லர், அவங்க மூணு பேர். அண்ட் இவங்க மூணு பேர்த்த ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எதோ பண்ணி, சரி ஓகே நீங்கள் வந்து மேலே போங்க நாங்கள் வந்து கீழே போகிறோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. கீழே வந்ததும் அங்கே ஒரு சண்டை ஆயிரும். அண்ட் கீழே ஒரு 4 பேர்த்த கொள்ற மாதிரி. அண்ட் கீழே இங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கோம். அதை விட ஒரு ஹைலைட் என்னன்னா, டெய்லர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்கேன், அந்த பையன் இருக்கான்ல அவன் குடு கூடனு அவங்க பெரியப்பாவுக்கிட்ட போகிறான்ட்டு ஓடிடுறான். என்னமோ சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கான் போல, அவங்க பெரியப்பாட்ட போகிறான்ட்டு போயிட்டோம். அவங்க பெரியப்பாவும் வந்து அந்த பையனை கூப்பிட்டு அப்படியே காருக்குள்ளே உட்கார வச்சிருவாரு. அண்ட் இவங்க பக்கத்தில் இவங்க கேங்கில் ரொம்ப மூத்த குடி ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு இப்போ எங்கள் அம்மா அவர் கொள்ருவாரான்னு கேட்டால், அவங்க அம்மாவை நீ வந்து உயிரோடு இருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா காலே பண்ணிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே இவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கோசரம் ஏகப்பட்ட பாடுபடுவாங்க. அண்ட் அந்த டைமில் அப்படியே மேலே அப்படியே டாப் ஃப்ளோரில் சண்டை நடந்துட்டு இருக்கோம்ல. ஸோ அப்போ வந்து நிக்கோட தம்பிக்கு ஏகப்பட்ட குண்டு வந்து இறங்கிடும். ஸோ சாகிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தனை வந்து உருவாக்கி கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட குண்டு பட்டு ஏகப்பட்ட ரத்தம் வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நிக்கிக்கும் ஏகப்பட்ட அப்படியே குண்டெல்லாம் இறங்கி அவங்களும் அன்கான்சியஸ் ஆகி ஒரு மாதிரி சைடில் விழுந்து கண்ணாடி எல்லாத்தையும் உடச்சிட்டு கீழே தொங்கிட்டு இருப்பாங்க. டெய்லரே அவர் அப்படியே கஷ்டப்பட்டு இவங்களை வந்து ஒத்த கையில் பிடிச்சி காப்பாற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வில்லன் அப்படியே மேலே வந்து, அந்த கேங்ஸ்டர் அப்படியே மேலே வந்து எல்லாம் பண்ணி காப்பாற்றிட்டு இவர் அப்படியே ஒத்த கையில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த கேங்ஸ்டர் அப்படியே மெதுவாக மேலே வந்து டெய்லர் அப்படியே கையில் சுட்டுவான், உள்ளங்கையில் சுட்டுவான். பட் இருந்தாலும் டெய்லர் அவ்வளோ டஃப்பாக இருந்துட்டு இருப்பாரு. டெக்னு இந்த பக்கம் தொங்கிட்டு இருக்க அந்த அம்மா அவங்க கண் எடுத்து இந்த பக்கம் சுட. அண்ட் இவனும் சேர்ந்து தொங்க, ரெண்டு பேரும் அப்படியே ஆகாயத்தில் தொங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் எப்படியோ ஒன்று இங்கிருந்து காப்பாற்றி டெய்லரோட இடத்துக்கே இந்த டெய்லரோட இடத்துக்கே வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் டெய்லரோட ஒய்ஃப் வந்து வருவாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க சிஸ்டர்ஸை பார்க்குறாங்க, ரெண்டு பேர் சிஸ்டர்ஸும் வந்து பேசிக்கிறாங்க. பட் என்ன, அந்த முதல் பையன் இருக்காங்கல்ல, ஸோ அவன் வந்து இன்னும் அவங்க பெரியப்பா கூட தான் இருந்துட்டு அவங்க பெரியப்பாக்கெல்லாம் சரியான டென்ஷன் ஆகி போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பெரியப்பா இருக்கான்ல, அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல, ஸோ அவன் என்னன்னா, இப்போ எப்படியோ ஒன்று இவன் இந்த டெய்லர் வந்து நம்ம கேங் கூட பகிச்சுக்கிட்டான், அவனே கொன்னே ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறான்னா, இவனோட தம்பி பையனையே ஒரு பகட கையை யூஸ் பண்ணுறான். இந்த பக்கம் டெய்லர் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, நீ ஏன் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து நீ அப்போ தேவைப்பட்ட நீ ஏன் எங்கள் ஓடலை அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அண்ட் இவர் இருந்துட்டு என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவங்க என்னமோ அடுத்து சொல்ல வராங்க. அண்ட் அதுக்குள்ளே இவருக்கு கால் வந்துடுது, எடுத்து பேசுனா, இந்த மாதிரி நாங்கள் வேர்ல்டு சர்ச்சில் தான் இருந்துட்டு இருக்கோம், நான் இப்போ வந்து கிளம்பலாம் தான் இருந்தேன், பட் என்னால் கிளம்ப முடியல. ஸோ அந்த பையன் எங்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கான், உனக்கு பையன் வேணும்னா சர்ச்சுக்கு வா அப்படிங்கிறாரு. ஸோ நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வாங்குறாரு, நான் வரதை நெகோஷியேட் பண்ணுறக்கலடான்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் மட்டும் ஏகப்பட்ட கன்ஸு, மிசைல்ஸு, ராக்கெட் லான்ச்சரு அது இதுன்னு எடுத்து பேக்கில் போட்டு இவர் அப்படியே கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே நின்று வண்டியை போட்டுட்டு, அண்ட் இவர் எப்போவுமே வந்து இந்த கிரிமினல் மைண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்து இவருக்கு. ஸோ அவர் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு எங்கேயாச்சும் ட்ராப் இருக்கான்னு பட்டு எல்லா பக்கமும் அப்படியே இந்த ராக்கெட் லான்ச்சராக ஏதோ ஒன்று போட்டு டம்பு 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 டம்னு வெடிக்க வச்சிடறாரு. ஸோ வெடிச்சு சதற வச்சிடறாரு. அண்ட் அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க கூட ஒன் விசஸ் போகிறதுக்காக ரெடியாக அப்படியே போயிட்டுருப்பாரு. அண்ட் அதுக்குள்ளே இவரை ஒருத்தர் சுற்றுவான், அண்ட் ரத்தம் நிறையா போயிடும். அண்ட் அந்த பையனை வந்துட்டு உங்கள் அப்பாவை கொண்டதாக வந்தானே அவனை நீ கொள்ளுன்னு சொல்லி அவன் கையில் கண்ணை கொடுத்து டெய்லரை போட சொல்லிடுவான். அண்ட் அந்த பையன் டெய்லரை போடலாமா வேண்டாமான் யோசிச்சுட்டு போடாமல் கண்ணை கீழே இருக்கினதுக்கப்புறம், நீ பெரிய டிசப்பாயின்மெண்ட்ரா, நீ எல்லாம் நாகாசியாக இந்த ஜென்மனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போடுற இந்த கேங்ஸ்டரே போடுறக்காக ரெடி ஆகும்போது டக்குன்னு பின்னாடியே அந்த அம்மா பின்தொடர்ந்து வந்திருப்பாங்க. இவர் ஒத்தையே தான் வந்திருப்பாரு, பட் அவங்க சும்மா அவங்க தம்பியை கொண்டு இருக்கான்ல, ஸோ அவனை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி பின்னாடி வந்திருப்பாங்க. நிக்கையுமே வந்து அவன் ஒரு மாதிரி சுற்றுவான், ஒரு ரெண்டு மூணு குண்ட புல்லட்டில் இறங்கிடும். அண்ட் இந்த குட்டி பையன் இப்போ வந்து அவங்க எப்படி சொல்கிறது, டெய்லருக்கு கிட்ட வந்துட்டான், அதாவது அவன் மைண்டு மாறிட்டான், டெய்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ண நினச்சிட்டான். ஸோ என்னமோ ஒன்று அவன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பண்ணேன், இவன் வந்து நிக்க சுடா, நிக்கு கேட்கப்பட்ட பிளட் லாஸ் ஆக. அண்ட் இந்த பக்கம் தான் டெய்லரும் அந்த கேங்ஸ்டரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சண்டையோட எண்டிங்கில் ஏகப்பட்ட பிளட் லாஸ் ரெண்டு பேத்துக்குமே போயிருக்கும். அண்ட் டெய்லரு அவர் கிடைக்கிற கத்தியை வச்சு இவனை கண்ணா பின்னான்னு வெட்டலை கிழிச்சிருக்காரு. வெட்டலைங்க, அதாவது வெட்டுறதுனா அப்படி குத்துறது எடுக்கிறது, பட் இவர் வந்து கிழிச்சே விட்டுருவாரு.
எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல வாயம் முர்றா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்படியே போட்டுருவாரு. அவங்க நிற்க அப்படியே காப்பாற்றிடுறாங்க, டக்குன்னு போலீஸ் உள்ள வந்துடுறாங்க அண்ட் இவங்களாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல தான் இவங்க ஆர்மியில் வந்துட்டுருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக ஒரு சீக்ரெட் சொசைட்டி கூட வந்து ஜாயின் ஆகிட்டாரு. இவங்க வந்து இந்த காசுக்காக வேலை பார்க்குற கூலிப்படை மாதிரி இவங்களை தான் ரொம்ப நாள் தேடிட்டு இருப்பாங்க இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ அவனுகளே வந்து மாட்டியிருக்கானுங்க, எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு டெய்லர் ஒரு பிசன்லேயும் இந்த நிக்க ஒரு பிசன்லேயும் வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆர் ஒன் மந்த் ஆர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நிக் கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆயிருப்பாங்க, ஸோ அப்படிக்கல ப்ராபப்ளி ஒரு ரெண்டு வாரமாச்சும் போயிருக்கணும். அதே மாதிரி தான் டெய்லரோட ஒய்ஃப் மியா இருக்காங்களா, அவங்க வந்து டெய்லரை பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. ஸோ டெய்லருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அண்ட் மியா வந்துட்டு உனக்கு நான் கடைசியாக ஒரு குட் பை சொல்லணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க இருந்துட்டு உன் பையன் வந்து உன்னை ஃபெயிலியராக பார்த்துட்டான், இல்லைனா உன் பையன் கடைசியாக நீ வந்து அவனை விட்டுட்டு போகும்போது உன்னை பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அது உண்மை இல்லை, அவன் வந்து நீ ஆப்கானிஸ்தானில் போராடின வந்து டிவியில் வந்து பார்த்துட்டு இருந்தான். ஸோ அப்போ கூட அவன் என்ன சொன்னானா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னான், எங்கள் அப்பா மாதிரியே நானும் வந்து போராட போகிறேன், எங்கள் அப்பா மாதிரியே நான் வந்து பிரேவாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் டெய்லருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிரும். ஏன்னா அவரோட பையங்க குழந்தை வந்து இறந்துருப்பார். ஸோ அந்த குழந்தை வந்து இவரை வந்து ஃபெயிலியராக பார்த்துட்டான், அந்த குழந்தையை இவர் பிட்ரே பண்ணிட்டாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவருக்கு இப்போ ஒரு குட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி இவர் திரும்ப அவர் செல்லுக்கு போடணும்ல, அவர் செல்லுக்கிட்ட போவார். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வா இந்த பக்கம் போ அப்படிம்பாங்க. அண்ட் வெளியே கூட்டு வந்து ஒரு காரில் ஏற்றி திரும்ப கூட்டிகிட்டு வந்து இவருக்கு ஒருத்தன் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பான்ல, ஸோ அவனை இப்போ மீட் பண்ணுறாரு. உனக்கு வந்து உனக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போதே இந்த போலீஸ்கிட்டலாம் மாட்டிக்காதேன்னு சொன்னேன்னேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரி ஓகே தான், என்னை காப்பாற்றினில்ல இப்போ என்ன அப்படிங்கும்போது, சரி ஓகே இன்னொரு வேலை செஞ்சு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சரி ஓகே இப்போ தான் காப்பாற்றிட்டு இல்லை கைமாற என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, யா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் குத்திவன். சரி ஓகே அதான் காப்பாற்றிட்டு இல்லை கைமாற என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சரி ஓகே கரெக்டாக யா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், அதாவது இன்னொரு சம்பவம் நீ வந்து பண்ணி கொடுக்கணும், இன்னொரு மிஷினில் வந்து நீ எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. எனக்கு என் டீம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னது, யா அதுவும் எனக்கு தெரியுமே. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிக்கையும் வந்து பிடிச்சிட்டு அதாவது காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது ப்ரிசன்லேருந்து அப்படியே தப்பிக்க வச்சுருப்பாங்க. அண்ட் எனக்கு மேலே ஒரு தெரிஞ்சிட்ருக்கான், எனக்கு மேலே ஒரு தெரிஞ்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், அண்ட் அவனுக்கு தான் நீயும் இப்போ வேலை பார்க்க போகிறேன், எங்களுக்கு ஒரு முக்கியமான மிஷின் இருக்குது அதை மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட அப்படி இது எப்படின்னா, எனக்கு மேலே ஒருத்தன் இவர் வந்து சந்தனமாட்டேன், இவருக்கு மேலே ரோலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் போல். ஸோ அந்த ரோலெக்ஸ் வந்து வேலை கொடுத்துருக்கான், அண்ட் அந்த வேலையை வந்து செய்கிறக்கோசரம் இவர் வந்து தேவைப்படுறாரு போல். அண்ட் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, யார் அந்த ரோலெக்ஸ்ன்னு சொல்ல, அண்ட் இந்த சந்தனம் பேரே என்னன்னு தெரியாது. அண்ட் இவங்க வந்து திரும்ப இப்படியோ காப்பாற்றிட்டாங்க, இன்னொரு மிஷின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது அடுத்த படம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் கொடுக்கறக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட படத்தை முடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் 2 படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது படத்தை பற்றி உங்களுக்கு கதையை விளக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவோட முடிவு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.